வணக்கம் விவசாயிகளே. இன்றைக்கி நம்ம விவசாய நண்பர் ஒருத்தர், சார் நான் வந்து மல்லிகை பூவுக்கு மருந்து அடிக்கணும் சார், நல்லா பூ எடுக்கணுன்னாப்புல நான் அதுக்கோட கெமிக்கல் சொன்னேன். இல்லை சார், அதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குது சார், நான் ஏற்கனவே அதில் நிறையா செலவு பண்ணுறேன் சார், குறைந்த செலவில் எனக்கு மருந்து சொல்லுங்கள் சார். நாங்கள் சரி விவசாயிகளே, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ நான் சொல்கிற மருந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு விலை கம்மியாகவும் இருக்கும், அதேமாரி ஒரே மருந்து பயிர் வளர்க்கவும் செய்யும், பூ எடுக்கவும் செய்யும், குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கிறதுக்கு தான் நான் வந்து இப்போ மருந்து சொல்ல போகிறேன் விவசாயிகளே. ஆமாம் விவசாயிகளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம விவசாயர் ஒருத்தர் மல்லிகைப்பூ இது பண்ணிகிட்ருக்கிறான் மகசூல். அவர் வந்து, நான் அடிச்சிருக்கேன் சார், ஓரளவுக்கு பரவாயில்ல ரிசல்ட்டு, இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் சார் மருந்துன்னாப்பில். அப்புறம் நான் ஒரு கெமிக்கல் சொன்னேன் பூ எடுக்கிறதுக்கு. இல்லை சார், இப்போ எனக்கு அந்தளவுக்கு இல்லை சார், எனக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டில் சொல்லுங்கள் சார் நாப்பில். ஆமாம் விவசாயிகளே, இப்போ நான் சொல்கிற மருந்து பூவுக்கும் காய் காய்க்குது பாருங்க, அந்த எல்லா பயிருக்குமே கொடுக்கலாம் விவசாயிகளே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிக் ஆசிட்டு, இதை பற்றி நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன். ஹியூமிக் ஆசிட்டுன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், அதை ஃபுல்லாக பார்த்துங்க. அந்த கெமிக்கல் தாங்க ஹியூமிக் ஆசிட்டுன்றது, அந்த ஆசிட் தான். அந்த ஹியூமிக் ஆசிட்டுன்றது நிலக்கரியிலேருந்து வர்றது ஒரு இது தாங்க, அது நிலக்கரி எடுக்கிறதுல அது ஒரு பார்ட்டு தாங்க. அது நான் இது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் விவசாயிகளே. அந்த ஹியூமிக் ஆசிட்டில் ஹியூமிக் ப்ளஸ்ன்னு ஒன்று விற்கிது, அது ரேட்டு வந்து லிட்டருக்கு ஒரு 300 ரூபாய் 350 ரூபாய் தாங்க. அது அதை வாங்கினீங்கன்னா ஏக்கருக்கு 0.5 லிட்ரு ஸ்ப்ரேயருக்கு, 8 ஸ்ப்ரேயரோ 10 ஸ்ப்ரேயரோ ஏக்கருக்கு 0.5 லிட்டருக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி தனி போரான் விற்கும், காய்கிலோ 100 ரூபா தான் விற்கும் பாக்கெட்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 150 ரூபா செலவிலே நீங்கள் மருந்து அடிச்சிடலாங்க. ஆனால் ரிசல்ட் இது ரெண்டையும் கலந்து அடிச்சிங்கன்னா, இது காய்கிலோ அது காய்கிலோ, ரிசல்ட்டு சூப்பராக இருக்குங்க. போரான் கலந்து அடிக்கிறதுனால பூ செம்மையாக எடுக்குங்க. அதேமாதிரி பூ எடுக்கிற பூ ஒரு பூ கூட கொட்டாது. அதேமாதிரி காய்கள் இருக்கு இல்லையா, காய்கள் பயிர் அது நல்லா திரச்சியாக இருக்கும், அதோடய ஷேப்ஸு மாறாது, ஷேப்ஸு சூப்பராக இருக்கும். அந்த ஷேப்ஸு வந்து ஒரிஜினல் கலர் கொடுக்குங்க, அந்த போரான் கொடுக்கறதுனால சூப்பராக இருக்குங்க. அதுமாரி நல்லா பூ எடுக்கும், நல்ல காய்ப்பு இருக்கும், நல்லா ஈல்டு இருக்குங்க. ஆமாம் விவசாயிகளே, இது நம்ம விவசாயி சொன்னாப்பில் குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுக்கணுன்றது தான். நான் போரானை பற்றியும் சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் வந்து இந்த ஹியூமிக் ஆசிட்ன்றதை பற்றி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துங்க. சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி விவசாயிகளே.